வணக்கம். புதுவையில் புயலால் பாதித்த பகுதிகளை பார்வையிட வந்த திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதியை எல்லைப் பகுதியான கனகசெட்டி குளத்தில் திமுகவினர் உற்சாகமாக வரவேற்றனர். புதுவை மற்றும் கடலூருக்கு இடையே கடந்த 30ஆம் தேதி தானே புயல் கரையை கடந்தபோது பலத்த சேதத்தை ஏற்படுத்தியது. புயல் சேதங்களை பார்வையிட கடலூர் மற்றும் புதுவைக்கு திமுக தலைவரும் முன்னாள் தமிழக முதல்வருமான கலைஞர் கருணாநிதி கிழக்கு கடற்கரை சாலை வழியே வந்தார். அப்போது புதுவையின் எல்லைப் பகுதியான கனகசெட்டி குளத்தில் திமுகவினர் மாநில துணை அமைப்பாளர் எஸ் பி சிவக்குமார் தலைமையில் சால்வை அணிவித்து கவுரவித்தும் மலர்கொத்து கொடுத்தும் உற்சாகமாக வரவேற்றனர். நிகழ்ச்சியில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சி பி திருநாவுக்கரசு, மாநில துணை அவைத் தலைவர் சீதா வேதநாயகம், இளைஞரணி அமைப்பாளர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம் நந்தா சரவணன், மாநில பொருளாளர் கென்னடி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜாராம், எம் ஏ சுப்பிரமணியன், மீனவரணி சக்திவேல், தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம், உழவர்கரை திமுக இளைஞரணி செயலாளர் ஐ ஜி வீரராகு, திருவண்டார் கோவில் காந்தி, சந்திரேஷ்குமார், மாநில இளைஞரணி துணைத் தலைவர் லோககணேசன், முன்னாள் கவுன்சிலர் வேலவன், மாணவரணி மணிமாறன், மாணவரணி ராஜ்பவன் பாலா உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு உற்சாகமாக வரவேற்றனர். புதுவையில் புயல் நிவாரணமாக அனைத்து சிவப்பு ரேஷன் கார்டுகளுக்கும் 2 லிட்டர் மண்ணெண்ணெய் இலவசமாக வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக முதல்வர் ரங்கசாமி கூறுகையில், புதுவையில் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம், மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி ஆகியோர் பார்வையிட்டு பிரதமரிடம் பாதிப்பு விவரங்களை தெரிவிப்பதாக கூறி சென்றுள்ளனர். மேலும் புதுவை அரசும் ஆரம்ப கட்ட அறிக்கையில் 2500 கோடி கேட்டுள்ளது. இரண்டாம் கட்ட அறிக்கை புள்ளி விவரங்களோடு அளிக்கப்பட்டுள்ளது. புயல் சேத பகுதிகளை பார்வையிட்ட மத்திய குழு நாளை வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றும் புயல் பாதிப்பிற்கு அதிக நிதி வேண்டும் என கேட்டுள்ளோம் என்ற அவர், தொடர்ந்து மின் இணைப்பு தற்பொழுது 70% கொடுக்கப்பட்டுள்ளது. மரத்தை அகற்றும் பணியை பொதுப்பணித்துறை செய்து வருகிறது. சுகாதாரத்துறை மூலம் மருந்து தெளிக்கும் பணியை துவங்கவும் உத்தரவிட்டுள்ளேன் என்றும், அனைத்து சிவப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 1 சிலிண்டர் வைத்துள்ள ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் 2 லிட்டர் மண்ணெண்ணெய் இலவசமாக உடனடியாக வழங்கப்படும் என்று கூறினார். கடலூர் மற்றும் புதுவையில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திமுக அறக்கட்டளை சார்பில் 50 லட்சம் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி கூறியுள்ளார். புயலால் பாதிக்கப்பட்ட புதுவை மற்றும் கடலூரை பார்வையிட வந்த திமுக தலைவர் கருணாநிதி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், புயல் தாக்கிய பகுதிகளில் பாதிப்பு எப்படி உள்ளது, நிவாரணப் பணிகள் எப்படி நடக்கின்றன என பார்வையிட வந்துள்ளேன். இந்த பகுதிகளை பார்வையிட்ட பிறகுதான் எனது கருத்து பற்றி கூற முடியும். பின்னர் மத்திய அரசிடம் நிவாரணம் கிடைக்க வலியுறுத்துவோம் என்ற அவர், தொடர்ந்து தமிழகம் மற்றும் புதுவையில் புயலால் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிப்பை சந்தித்துள்ளனர். பயிர்கள் மின்மாற்றிகள் சேதமடைந்துள்ளது. இதில் மத்திய மாநில அரசுகள் வழங்கும் நிவாரண உதவி உரிய நேரத்தில் மக்களை சென்றடைய வேண்டும். அப்போதுதான் பயனளிப்பதாக இருக்கும் என்றும், கடலூர் மற்றும் புதுவையில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு திமுக அறக்கட்டளை சார்பில் 50 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் என்று கூறினார். பாண்டிச்சேரி மக்களும் வாழ்கின்ற மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மத்திய அரசு மாநில அரசும் செய்கின்ற உதவிகள் முறைப்படி அரசியல் உதவிகளாக துணை என்றாலும் கூட, மக்களின் உதவியாக மக்களுக்கு செய்யக்கூடிய உதவியாக என்னை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அறக்கட்டளையின் சார்பில் 50 லட்சம் ரூபாய் நிதியாக வழங்கப்படும். அதனை பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள கழக அமைப்புகளுடைய நிர்வாகிகள் அவற்றை பகிர்ந்த முறையில் உரியவர்களுக்கு வழங்குகின்ற முயற்சிகளை அவர்கள் மேற்கொள்வார்கள், மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன். புதுவை வந்துள்ள திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதிக்கு அண்ணாமலை ஹோட்டலில் மாநில துணை அமைப்பாளர் எஸ் பி சிவக்குமார் தலைமையில் திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர்.
புதுவை மற்றும் கடலூரில் புயலால் பாதித்த பகுதிகளை பார்வையிட புதுவைக்கு வந்த திமுக தலைவரும் முன்னாள் தமிழக முதல்வருமான கருணாநிதிக்கு திமுக நிர்வாகிகள் அண்ணாமலை ஹோட்டலில் மாநில துணை அமைப்பாளர் எஸ் பி சிவக்குமார் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசு, மாநில துணை பேரவைத் தலைவர் சீதா வேதநாயகம், இளைஞரணி அமைப்பாளர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், நந்தா சரவணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கென்னடி, ராஜாராம், எம் ஏ சுப்பிரமணியன், முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார், ஏம்பலம் தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம், உழவர்கரை இளைஞரணி செயலாளர் ஐ ஜி வீரராகு, சந்திரேஷ்குமார், திருவண்டார் கோவில் காந்தி, இளைஞரணி துணைத் தலைவர் லோககணேசன், முன்னாள் கவுன்சிலர் வேலவன், மாணவரணி மணிமாறன், மாணவரணி ராஜ்பவன் பாலா உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மலர்கொத்து கொடுத்து வரவேற்பு அளித்தனர். புயல் சேதத்தை பார்வையிட புதுவை வந்த திமுக தலைவர் கருணாநிதி பாகூரை பார்வையிட சென்றபோது விவசாயிகள் சேதமடைந்த பயிர்களை அவரிடம் காண்பித்து கண்ணீர் விட்டு அழுதனர். புதுவையில் தானே புயல் தாக்குதலால் பொதுமக்கள் நிலை குலைந்து போயுள்ளனர். இந்நிலையில் தானே புயல் சேதத்தை பார்வையிட தமிழகத்தில் இருந்து திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான திரு கருணாநிதி இன்று புதுவை வந்தார். பின்னர் கடலூர் செல்லும் முன்பு புதுவை பகுதியான பாகூருக்கு சென்றார். அப்போது விவசாயிகள் தாங்கள் பயிரிட்ட நெற்பயிர்கள் உள்ளிட்ட பயிர் வகைகள் புயலால் சேதமடைந்து இருப்பதை காண்பிக்கும் நோக்கில் பயிர்களை திமுக தலைவர் திரு கருணாநிதியிடம் எடுத்து வந்து காண்பித்து கண்ணீர் விட்டு அழுதனர். அப்போது காரில் இருந்தபடியே சேதமடைந்த விவசாய பயிர்களை பார்வையிட்ட திமுக தலைவர் திரு கருணாநிதி விவசாயிகளுக்கு ஆறுதல் கூறினார். அப்போது புதுவை மாநில திமுக துணை அமைப்பாளர் திரு எஸ் பி சிவக்குமார், இளைஞரணி அமைப்பாளர் திரு சிவா, சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜாராமன், கென்னடி, சுப்பிரமணியன், காங்கிரஸ் முன்னாள் சபாநாயகர் ராதாகிருஷ்ணன், ஏம்பலம் திமுக செயலாளர் ஏம்பலம் செல்வம், உழவர்கரை திமுக இளைஞரணி செயலாளர் திரு ஐ ஜி வீரராகு உள்பட திமுகவினர் பலர் உடனிருந்தனர். புதுவை காவல்துறையில் 164 காவலர்களுக்கு தலைமை காவலர்களாக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. புதுவை காவல்துறையில் பணியாற்றிய தலைமை காவலர்களுக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சீனியாரிட்டி அடிப்படையில் உதவி சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் பதவி வழங்கப்பட்டது. அதன்பின் காலியாக இருந்த தலைமை காவலர் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருந்தது. இந்நிலையில் 164 காவலர்களுக்கு தலைமை காவலர்களாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவினை காவல்துறை தலைமையக காவல் கண்காணிப்பாளர் ஐ ஆர் சி மோகன் பிறப்பித்துள்ளார். எஸ்எஸ்எல்சி தேர்வு ஏப்ரல் மாதம் 4 தேதி துவங்கி 23 தேதி முடிவடைகிறது. இதற்கான அதிகாரப்பூர்வமான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. புதுவை மற்றும் தமிழகத்தில் எஸ்எஸ்எல்சி பொதுத் தேர்வு வரும் ஏப்ரல் மாதம் 4 தேதி துவங்கி 23 தேதி முடிவடைகிறது. இந்த தேர்வை தமிழகம் மற்றும் புதுவையில் 12,00,000 மாணவ மாணவிகள் எழுதுகின்றனர். இதற்கான அதிகாரப்பூர்வமான கால அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி ஏப்ரல் 4 தேதி தமிழ் முதல் தாள், 9 தேதி தமிழ் இரண்டாம் தாள், 11 தேதி ஆங்கிலம் முதல் தாள், 12 தேதி ஆங்கிலம் இரண்டாம் தாள், 16 தேதி கணிதம், 19 தேதி அறிவியல், 23 தேதி சமூக அறிவியல் தேர்வுகள் நடைபெறும். அதேபோன்று மெட்ரிகுலேஷன் தேர்வு ஏப்ரல் 4 தேதி தமிழ் முதல் தாள், 9 தேதி தமிழ் இரண்டாம் தாள், 10 தேதி ஆங்கிலம் முதல் தாள், 11 தேதி ஆங்கிலம் இரண்டாம் தாள், 12 தேதி கணிதம் முதல் தாள், 16 தேதி கணிதம் இரண்டாம் தாள், 17 தேதி அறிவியல் முதல் தாள், 18 தேதி அறிவியல் இரண்டாம் தாள், 19 தேதி வரலாறு மற்றும் குடிமையியல், 20 தேதி புவியியல் மற்றும் பொருளாதாரம் போன்ற பாடங்களுக்கு தேர்வு நடைபெறும் என வெளியிடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.